வணக்கம் வித்தங்க சார். வணக்கம் சினிமா பஜார் நேயர்களுக்கும் என் வணக்கம். சார், நடிகர் விஜய் மாநாடு இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது, இது என்ன விதமான மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தும்? வாழ்த்துக்களை. இந்த மாநாட்டின் வெற்றி தமிழக அரசியலில் பெரிய மாற்றங்களை நிச்சயம் ஏற்படுத்தும். அரசியலில் கூட்டணி கணக்குகள் மாறும். வியூகம் வகுத்து அரசியல் சதுரங்க காய்கள் நகர்த்தப்படும். சில காய்கள் வெட்டுப்படும். இதுவரைக்கும் தமிழக அரசியலில் இருதுருவ அரசியலே இருந்தது. திமுக அதிமுக என்கிற இருதுருவ அரசியலே இருந்து வந்திருக்கிறது. இனி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 12% வாக்குகளை பெற்று தமிழக அரசியலின் மூன்றாவது பெரிய சக்தி பாஜக என்பதை திரு அண்ணாமலை நிரூபித்திருக்கிறார். எனவே இப்போதைக்கு தமிழக அரசியல் களம் மும்முனை போட்டிகள் நிறைந்த களமாக இருக்கிறது. விஜயின் இந்த மாநாட்டு வெற்றிக்கு பிறகு தமிழக அரசியல் 4 முனை களமாக மாற்றம் பெறும். எப்படி வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு என்று 4 திசைகள் இருக்கின்றனவோ, அதே போல தமிழக அரசியலில் திமுக அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் பாஜக என்கிற 4 பெரிய கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தப் போகிறது. விஜய் ஒரு அரசியல் தலைவராக வெற்றி பெற முடியும்னு சொல்றீங்களா? விஜய் ஒரு அரசியல் தலைவராக வருவதற்கான வாய்ப்பு காலம் கணிந்திருக்கிறது. அது வெற்றி பெறுவதும் வெற்றி பெறாமல் போவதும் விஜயின் கைகளில் தான் இருக்கிறது. என்ன, இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் மேடைகளில் சரளமாக பேசக்கூடியவர். அவருடைய மேடை பேச்சுக்களும் வந்து பல ரசிகர்களுடைய ஆரவார வரவேற்பு, அதாவது அவருடைய ரசிகர்கள் மட்டுமல்லாமல் மற்ற பொதுமக்களும் கூட ரசிக்கக்கூடிய வகையில் பேசக்கூடியவர் ரஜினி என்பதை நிரூபித்திருக்கிறார். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் மேடைகளில் அதிகம் பேசியது கிடையாது. இதுவரைக்கும் அவருடைய படங்களுடைய ஆடியோ லான்ச்சு ஃபங்க்ஷன்ஸில் மட்டும்தான் பேசியிருக்கிறாரு. அதில் பேசும்போது கூட அவர் ரொம்ப யோசித்து நிதானமாக பேசக்கூடியவராகவும் சற்றே வெட்கம் கலந்து பேசக்கூடியவராகவும் தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நடிகராக வெற்றி பெறுவதற்கு நல்லா நடிக்க தெரிஞ்சா போதும், ஆக்ஷன் பண்ண தெரிஞ்சா போதும், டான்ஸ் பண்ண தெரிஞ்சா போதும், ரசிகர்களை சம்பாதித்து விடலாம். அதை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார் அதிகபட்சமாக. ஆனால் ஒரு அரசியல் தலைவராக பொதுமக்களின் வாக்காளர்களின் ஆதரவை பெற வேண்டும் என்றால் அவர் நிச்சயமாக நன்கு பேசக்கூடியவராக, பேச்சின் மூலம் மக்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடியவராக இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும். இப்பதான் வந்து அவர் முதல் முறையாக பொது மேடையில் தோன்றி அரசியல் பேசப்போகிறார். அதுவும் 2 மணி நேரம் உரையாற்றப் போகிறார் என்று சொல்கிறார்கள். அவர் எப்படி தங்கு தடையில்லாமல் தெளிவாக தன்னுடைய அரசியல் பயணத்தை பற்றி, தன்னுடைய கொள்கைகளை பற்றி, திட்டங்களை பற்றி பேசப்போகிறார் என்பதை பார்த்த பிறகுதான் அவருடைய அரசியல் ஆளுமையை பற்றி சொல்ல முடியும். இப்போதைக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டு அரசியல் சினிமாக்காரர்களால் நாசமாக போனது, அந்த வரலாறு மறுபடியும் திரும்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் எனக்கு. ஒரு குடிமகனாக, ஒரு தமிழ்நாட்டின் நலன் மேல் அக்கறை கொண்ட ஒரு ஊடகவியலாளனாக என்னுடைய கவலையாக இருக்கிறது. ஏன்னா விஜயுடைய கட்சிக்கு வந்து த்ரிஷா கொள்கை பரப்பு செயலாளராக வருவாங்க அப்படின்னு தான் வந்து சில வதந்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தப்பித்தவரையும் நிஜமாகிவிடக்கூடாது. ஒரு நடிகன் நடிகன் என்ற தகுதியை மட்டுமே வைத்துக்கொண்டு தலைவன் ஆகிவிடுவதும் அதன் பிறகு நாடாளுவதும், அந்த நடிகனுக்கு வேண்டப்பட்ட நடிகை என்ற தகுதியை மட்டுமே வைத்துக்கொண்டு வேறு எந்த தகுதியும் இல்லாமல் ஒரு பெண்மணி நாடாளுவதும், இந்த மாதிரியான அவலங்கள் தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் வந்துவிடக்கூடாது. எனவே த்ரிஷா அவருடைய வெல்விஷராக இருக்கட்டும், விஜயுடைய ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கட்டும். ஆனால் கட்சியில் அவரை த்ரிஷா போன்றவர்களுக்கு
பொறுப்பு கொடுப்பது என்பது மிகப்பெரிய அவலத்தில் முடியும். அந்த அவருடைய கட்சிக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் கூட. இதை மட்டும் இப்போதைக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தமிழக வெற்றி கழகம் எந்த பாதகமாகவும் எந்த கட்சிக்கு பாதகமாகவும் ஆகும் சார்? தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக ஆளுகின்ற திமுகவுக்கு பாதகமாகத்தான் இருக்கும். தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட அதே நாளிலேயே நான் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்தேன். அதற்கு அடுத்த நாளில் இன்னொரு சேனலுக்கும் பேட்டி கொடுத்தேன். இரண்டிலும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னாக்கா, விஜயை பின்னின்று இயக்குவது பாஜக. இதில் ஒன்றும் நான் தவறுன்னு சொல்லலை. ஏன்னா வந்து அரசியல் என்பது சாணக்கியத்தனங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்க முடியும். அரசியலில் நல்லவர்கள் வெற்றி பெற முடியாது, வல்லவர்கள் தான் வெற்றி பெற முடியும். வல்லவர்கள் நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அந்த வகையில் பாஜக இங்கே தனித்து ஆட்சியை பிடிப்பது என்பது இயலாத காரியம் என்று புரிந்து வைத்திருப்பதால் விஜயை முன்னிறுத்தி தமிழக அரசியலில் ஒரு பெரிய சக்தியாக வளர்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது. அந்த விஜய் கட்சி அறிவிப்பு செய்த அந்த லெட்டர் பேடிலேயே விஜயின் போட்டோவில் குங்குமம் இருந்திருக்கிறது. விஜய் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர் என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய நெற்றியில் குங்குமம் இருந்தது. அது மட்டுமல்லாமல் விஜயின் கடந்த லியோ படத்திலும் சரி, மாஸ்டர் படத்திலும் சரி, மறைமுகமாக பிஜேபிக்கு ஆதரவான பிஜேபியுடைய கொள்கைகள் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். உதாரணத்திற்கு லியோ படத்தில் கிறிஸ்தவர்களில் இல்லாத ஒரு பழக்கம் இந்த பலி கொடுப்பது அப்படிங்கிறது, அதை வந்து அந்த லியோ படத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பிஜேபி அவரை இயக்குகிறது, பின்னின்று இயக்குகிறது என்பதற்கு சான்றாக சிலர் சொல்கிறாங்க. இது இருப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து விஜயுடைய வீட்டிலும் அலுவலகத்திலும் இன்கம் டேக்ஸ் ரெய்டு போயிட்டு, அதுக்கு பிறகு நெய்வேலியில் விஜய் படப்பிடிப்பில் இருந்தபோது அவரை இன்கம் டேக்ஸ் விசாரணைக்கு வர வேண்டும் என்று சொல்லி, அவர் என் காரில் நான் வருகிறேன் என்று சொன்னாலும் கேட்டுக்கொள்ளாமல் தங்களுடைய காரில் தான் வர வேண்டும் என்று சொல்லி, விஜய்க்கு இரண்டு பக்கமும் இரண்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் உட்கார்ந்து கொண்டு கிட்டத்தட்ட அவர் ஒரு கைதியைப் போல நெய்வேலியிலிருந்து அழைத்து வந்து சென்னைக்கு கூட்டி வந்து விசாரணை நடத்தினார்கள். அதன் பிறகு விசாரணை மேல் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படாமல் அப்படியே அமைங்கி போய்விட்டது, கமுக்கமாக போய்விட்டது. அப்போதே டிகிரியும் போடப்பட்டிருக்கிறது என்று தகவல்கள் கசிகிறது. எங்களுக்கு நீங்கள் கட்சி தொடங்கணும், நீங்கள் வந்து அரசியலில் முதலமைச்சர் மாதிரியான ஒரு பெரிய பதவிக்கு வருவதற்கு நாங்கள் மத்திய அரசுங்கிற முறையில் நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆனால் வந்து நீங்கள் எங்களுடைய ஆள் அப்படிங்கிறது தெரியாதபடிக்கு ஒரு சைலண்டான, அதாவது அரசியலில் வந்து ஆள் தெரியாமல் ஸ்லீப்பர் செல், எங்களுடைய ஆள் அப்படின்றது தெரிய வெளியில் தெரியாதபடிக்கு நீங்கள் ஒரு ஸ்லீப்பர் செல்லாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி டீலிங் பேசியிருக்கிறது. அதற்கு விஜயும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஏன்னா வந்து ஒரு இப்போ 200 கோடி சம்பளம் வாங்குறாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 150 கோடியை வாங்கிட்டு இருந்தார். அவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் அதுக்கு உண்டான நியாயமான வருமான வரியை தான் கட்டியிருப்பாரா என்பது தெரியாது. அந்த வருமான வரியை செய்து அவர் சம்பாதித்த கருப்பு பணத்தை வேற ஒரு துறைகளிலும் கூட இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கலாம். அப்படி வேறு துறைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் இடி உள்ளே வந்துடும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே வந்துடும். இடி விசாரணை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒருவரை வந்து கைது செய்யும் அளவுக்கு வருமான வரித்துறைக்கு அதிகாரம் கிடையாது, ஆனால் ஒருவரை கைது செய்யும் அளவுக்கு இடிக்கு அதிகாரம் இருக்குது. இது வரைக்கும் இடி விஜய் கிட்ட போகலை. எனவே இந்த மாதிரியான காரணங்களால் விஜயும் பிஜேபியுடைய டீலிங்குக்கு ஒத்து கொண்டிருப்பதாகத்தான் செய்திகள் வருகிறது. இது நான் தவறு என்று சொல்லவில்லை. பிஜேபி செய்கிறதும் தவறு நான் சொல்லலை, விஜய் செய்கிறதும் தவறு நான் சொல்லலை. ஏன்னா அரசியலில் வந்து இதெல்லாம் வந்து சாணக்கிய தந்திரங்கள். எனவே
இது வந்து அவர் பிஜேபியோட மறைமுக கூட்டாளியாக இருந்து கொண்டு விஜய் செயல்படுவதால் இது நிச்சயமாக திமுகவுக்கு தான் பாதகமாக முடியும். அது மட்டுமல்ல, திமுக கூட்டணியில் இப்போது இருக்கின்ற சில கட்சிகள் அடுத்த சட்டமன்ற தேர்தலின் போது, 2026 சட்டமன்ற தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகத்துடன், திமுகவிலிருந்து பிரிந்து வந்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிச்சயமாக விஜய் கட்சியுடன் கூட்டணி சேரும், திமுக அணியிலிருந்து பிரிந்து வரும் அப்படின்றத வந்து உறுதியாகவே, உறுதியான அரசியல் கணிப்பாகவே நான் தெரிவிக்கிறேன். இது தவிர அவர் வந்து விஜய் இந்த திருமாவளவன் கட்சி போன்ற கட்சிகளை, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இதெல்லாம் ஒரு சிறிய வாக்கு சதவீதம் வைத்திருக்கின்ற கட்சிகள். இதை தாண்டி பிஜேபி அல்லது அதிமுக போன்ற பெரிய கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தால் அது நிச்சயமாக திமுகவுக்கு பெரிய தோல்வியை அடுத்து தேர்தல் தரும். அவர் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறாரோ அந்த கட்சிக்கு அது சாதகமாக இருக்கும். அவர் பிஜேபியோட நேரடி கூட்டணி வைத்தால், இப்போ மறைமுக கூட்டணி இருக்குன்னு நான் கெஸ் பண்ணுறேன், அவர் பிஜேபியோட நேரடி கூட்டணி வைத்தால் பிஜேபிக்கு அது பெரிய சாதகமாகும். அதிமுகவுடன் நேரடி கூட்டணி வைத்தால் அது அதிமுகவுக்கு பெரிய சாதகமாக முடியும். திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். திருமாவளவன் கண்டிப்பாக விஜயுடன் கூட்டணி சேருவார் என்றும் சொன்னேன். அதுபோல மதிமுக வைகோவும் கூட விஜயுடன் கரம் கோப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஈழ பிரச்சனை, இந்த 2009 முள்ளி வாய்க்காலுக்கு பிறகு திமுக தான் வந்து தன்னுடைய ஜென்ம விரோதி ஈழத்தமிழர்களுடைய அழிவுக்கு கருணாநிதி தான் காரணம் என்று உரத்து முழக்கமிட்ட வைகோ, அதன் பிறகு இப்போது அதே திமுக கூட்டணியை போய் சேர்ந்து ஸ்டாலினுக்கு புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார். அவரை போன்றவர்கள் ஒரு நிலையான கொள்கை கொண்டவர்கள் கிடையாது. எனவே அவர் கூட விஜயுடன் கரம் கோர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் விமர்சகர் என்ற முறையில் நீங்க விஜய்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? விஜயிடம் ஒரு சித்தாந்த குழப்பம் இருப்பதாக ஒரு பத்திரிகையாளனாக நான் பார்க்கிறேன். ஏன்னா அவருடைய மாநாட்டு திடலில் காமராஜர் கட்டோட்டியும் வச்சிருக்காரு, பக்கத்திலேயே பெரியார் கட்டோட்டியும் வச்சிருக்காரு. காமராஜருக்கும் ஈவேரா, பெரியார் என்கிற ஈவேராவுக்கும் மிகப்பெரிய சித்தாந்த முரண்பாடு இருந்திருக்கிறது. காமராஜர் ஒரு தேசிய தலைவராக தன்னை காட்டிக்கொண்டவர். மாகாண மொழி வழி மாகாண எல்லை பிரிப்புகளின் போது கூட அவர் தமிழ்நாட்டின் சில நிலப்பரப்புகளை அண்டை மாநிலங்களுக்கு விட்டு கொடுத்தவர். அப்போ என்ன சொன்னார்னா, நமக்கு வந்து இந்தியா தான் முக்கியம், தமிழ்நாடு ஆந்திரா கேரளான்னு நம்மக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்க வேணாம், விட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட்டவர். அந்த அளவுக்கு ஒரு பழுத்த தேசியவாதியாக திகழ்ந்தவர் காமராஜர். ஆனால் இந்தியாவையே துண்டாட வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர் ஈவேரா. திராவிட நாடு என்று உருவாக்க வேண்டும், நாம் வந்து இந்தியாவில் இணைந்திருக்கக்கூடாது, திராவிட நாடு உருவாக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர் ஈவேரா. எனவே நீங்கள் வந்து பெரியார் வழி என்பதும் காமராஜர் வழி என்பதும் வேறு வேறானது. நீங்கள் ரெண்டு பேரையும் எப்படி வந்து உங்களுடைய வழிகாட்டிகளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? ரெண்டு பேரையும் உங்கள் வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டு கட்சியின் பெயரில் வந்து தமிழ் தேசியங்கிறத முன்னிறுத்துறீங்க. இதில் வந்து சித்தாந்த முரண்பாடு தெரியுது. அதனால தான் நான் சொல்கிறேன், ரஜினிகாந்த் எப்படி தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குவதாக இருந்த நேரத்தில் திரு தமிழறி மணியனை பக்கத்தில் வைத்து கொண்டு அவரை தன்னுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டாரோ, அதே போல விஜய் செயல்பட வேண்டும். இன்றைக்கு திரு தமிழறி மணியன் ரஜினியை நம்பி ஊர் ஊராக போய் பிரச்சாரம் செய்து பல திட்டங்களை வகுத்து கொடுத்து அதன் பிறகு வந்து ரஜினி
அரசியலுக்கு வரலன்னு விலகிட்டதுனால அவர் விரக்தி அடைந்து விட்டார் அந்த விஷயத்தில் திரு தமிழேறி மணியன். அதனால் இப்போ விஜய் நாடி சென்றாலும் அவர் வந்து ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொண்டு விஜயை வழிநடத்துவாரா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் விஜய் தரப்பில் இது செய்ய வேண்டும். தமிழேறி மணியன் போன்ற அப்பழுக்கற்ற அரசியல் தலைவர்களை ஒரு நூலிழை கூட ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத உண்மையான மக்கள் தலைவர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவர்களிடம் வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொண்டு அரசியல் நடத்தினால் அது விஜய்க்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெரிய வெற்றியை தரும் என்று ஒரு விமர்சகனாக அல்ல, விஜயின் நலம் விரும்பியாகவும் தமிழ்நாட்டின் நலம் விரும்பியாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.